எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம குண்டத்தூரில் இருக்க வெங்கடேஸ்வரா சினிமாஸ் அது எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். இந்த தியேட்டர் எங்கே இருக்குன்னா, குன்றத்தூர் பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு 200 மீட்டர்ஸ்குள்ளேயே மெயின் ரோட்லேயே இந்த தியேட்டர் இருக்குது. இந்த தியேட்டரை பற்றி நம்ம ஸ்டாஃப்ஸ் கிட்ட கேட்கும்போது அவங்க சொன்ன ஒரு விஷயம், இது வந்து ஒரு 80s ஓப்பன் பண்ண தியேட்டர். இந்த தியேட்டரில் மோஸ்ட்லி அவங்க ஹாலிவுட் படத்தை தான் ரிலீஸ் பண்ணுவாங்களாம். அதுக்கப்புறம் இந்த தியேட்டரை இடிச்சுட்டு கல்யாண மண்டபம் கட்டினாங்க. அதுக்கப்புறம் அந்த கல்யாண மண்டபத்தை இடிச்சுட்டு இந்த வெங்கடேஸ்வரா சினிமாஸை ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. இந்த வெங்கடேஸ்வரா சினிமாஸில் மொத்தம் 2 ஸ்க்ரீன் இருக்குது. இந்த 2 ஸ்க்ரீனில் ஸ்க்ரீன் 1 தான் இப்போ பப்ளிக்காக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரீன் 2வை ஜூன் மாதம் அப்படிலாம் ஜூலை மாதத்தில் ஓப்பன் பண்ணுறதான் தியேட்டர் ஸ்டாஃப் நம்ம கிட்ட சொன்னாங்க. இந்த தியேட்டரில் பார்க்கிங் ஸ்பேஸ் ரொம்பவே பெருசாகவே இருக்குது, கன்ஜஸ்ட் ஆக வாய்ப்பே இல்லை. நீங்கள் தியேட்டர் ஃப்ரண்ட்லேயும் தியேட்டர் சைட்லேயும் பைக் பார்க்கிங் பண்ணிக்கலாம். இவங்க பார்க்கிங் ப்ரைஸாக இவங்க ஒரு ஷோவுக்கு 2-வீலருக்கு 20 ரூபாயும் காருக்கு 30 ரூபாவும் பார்க்கிங் ப்ரைஸாக சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த ஸ்க்ரீனை 2 வகையாக பிரிக்கிறாங்க, எலைட் ப்ரீமியம். எலைட்டுக்கு 140 ரூபாவும் ப்ரீமியமுக்கு 120 ரூபாவும் டிக்கெட் ப்ரைஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த தியேட்டரோட ஃபுட் கோர்ட் கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே இருக்குது. இங்கே வந்து ஒரு மினிமலான மெனுவை வச்சுருக்காங்க. இங்கே பாப்கார்ன் 75-120க்கும் பப்ஸ் 40-50-60க்கும் கோக் டின் 60 ரூபாய்க்கும் பாதம் 60 ரூபாய்க்கும் வாட்டர் பாட்டில் 30 ரூபான்னு நார்மல் ப்ரைஸ்லேயே இங்கே ஃபுட்ஸ்லாம் சேல் பண்ணிட்டு வராங்க. இந்த ஸ்க்ரீன் 1 மொத்தமாக ஒரே நேரத்தில் 348 பேர் உட்காந்து படம் பார்க்கலாம். இந்த ஸ்க்ரீனில் 4K ப்ரொஜெக்ஷனும் டால்பி அட்மாஸ் ஆடியோஸும் யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஸ்க்ரீனில் மொத்தம் 34 சரவுண்ட் ஸ்பீக்கரும் 16 அட்மாஸ் ஸ்பீக்கரும் யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் ப்ரீமியமில் உட்காந்து படம் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு பீரோ வரைக்கும் ஸ்க்ரீன் ஸ்ட்ரெயிட்டாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் தலையை தூக்கிட்டு தான் பார்க்கணும். அந்தளவுக்கு ஓவர் ஸ்லோப்பாக இவங்க ஸ்க்ரீனை மவுண்ட் பண்ணியிருக்காங்க. ப்ரொஜெக்ஷன் குவாலிட்டி ஆவரேஜாகவே இருக்குது. இதை பற்றி ஸ்டாஃப்ஸ் கிட்ட கேட்கும்போது இந்த ஸ்க்ரீனில் இன்ஸ்டால் பண்ண ப்ரொஜெக்டர் ஸ்க்ரீன் 2வோட ப்ரொஜெக்டரை யூஸ் பண்ணுறாங்களாம். இந்த ஸ்க்ரீன் 1க்கான ப்ரொஜெக்டரை ஆர்டர் பண்ணியிருக்காங்க, அது கூடிய விரைவில் இன்ஸ்டால் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்க்ரீனில் சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னா, சென்ட்ரல் ஸ்பீக்கரும் ரியர் ஸ்பீக்கரும் ரொம்பவே லவுடாகவே இருக்குது. நல்ல ஹெவியான சவுண்டு வர நேரத்தில் சரவுண்ட் ஸ்பீக்கர்லாம் ரொம்பவே ஜாரிங் ஆகுது. பெரிய ஆடிட்டோரியத்துக்கு என்ன சவுண்டில் வேலை வைக்கணுமோ அந்த சவுண்ட் லெவலில் தான் இந்த சின்ன ஆடிட்டோரியத்துக்கு வைக்கிறாங்க. அதனால் இங்கே சவுண்ட் அதிகமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்குது. இந்த ஸ்க்ரீனோட பால்கனி அதாவது எலைட் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. இந்த எலைட்டில் மொத்தம் 67 பேர் உட்காந்து படம் பார்க்கணும். எலைட்டில் ஸ்க்ரீன் நம்மளுக்கு எதிர இருக்கிற மாதிரியே இருக்குது. அதனால பிக்சர் குவாலிட்டியும் சவுண்ட் குவாலிட்டியும் சூப்பராகவே இருக்குது. நீங்கள் ஃபேமிலியோட உங்கள் குழந்தைங்களை கூப்பிட்டு பால்கனி புக் பண்ணுறீங்கன்னா அந்த டி ரோவை மட்டும் அவாய்ட் பண்ணிவிடுங்க. மூவி ரன் ஆகிட்டு இருக்கும்போது சீட்டில் அந்த நம்பர் லைட்டு ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்குது. மொத்தத்தில் இந்த வெங்கடேஸ்வரா தியேட்டர் எப்படி இருக்குன்னா, குன்றத்தூர் ஏரியாவில் ஃபேமிலியோடு போய் ஒரு படம் பார்க்குற ஒரு நல்ல தியேட்டராகவே இது இருக்குது. ரெனோவேட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இந்த தியேட்டரில் படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.